ஹலோ ஹெச்ஓ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ சிவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஆமா, 20 முடிஞ்சு 19 ஆரம்பிக்குது. பேக்வர்ட். ஒரே க்வெஸ்சன், அதுதான். அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 31 வயசு ஆகுதுங்க. யாரு உங்க இன்ஸ்பிரேஷன்? எனக்கு சினிமால இன்ஸ்பிரேஷன்னா சூப்பர் ஸ்டார். நான் 100 பேத்துக்கு சமன். என்னப்ப சபதம் எல்லாமே படிச்சிருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். தேங்க்யூ. மெசேஜுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இது புதுசா இருக்கு, நான் இது பண்ணது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். மலேசியாவில் முதல் முறையாக. My daughter loves your song. She is 2 years old. அவங்களுக்கு ஹாய் சொல்லுங்க. How is the experience you have worked with Kirthi Suresh? Different second film back to back பண்றோம். So and இந்த படத்துல அவங்களுக்கு இன்னும் நிறைய போஷன் இருக்கு, நிறைய சீன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரியும்ன்றது பெரிய அட்வான்டேஜா இருந்தது. அதனால ரொம்ப ஈஸியா இருந்தது அவங்களோட நடிக்கிறது. வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் ரெமோ? மோகன் ராஜா சாரோட டிரெக்ஷன்ல பண்றேன். தனி ஒருவனுக்கு அப்புறம் மோகன் ராஜா சார் பண்ற படம் அதுதான் ரெமோக்கு அப்புறம் நான் பண்ண போற படம். அங்க ராம்னு ஒருத்தர் எப்ப சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க போறீங்கன்னு கேட்டு. ஆசை, ரொம்ப ஆசை. ஒரு சீன் கொடுத்தா கூட உடனே ஓகே சொல்லி நடிச்சிருவேன் நான். தேங்க்யூ ரெமோ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ். உங்களோட எல்லா ஒவ்வொரு மெசேஜும் நான் படிச்சுட்டே இருக்கேன். தலைவர் மாதிரி வணக்கம் சொல்லுங்க சிவா. வாட் வுட் யூ ஹேவ் பிகம் இஃப் நாட் அன் ஆக்டர்? டெஃபினட்டா மீடியாக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பேன். ஏன்னா வேற எதுவும் படிப்புலாம் ஏறலைங்க. தேங்க்யூ. சிங் அ சாங் பிளீஸ். ஓடிடும், சீக்கிரம் போயிடும். தேங்க்யூ. அஜித் சார் கூட டெஃபினட்டாங்க சார் கூட நடிக்கணும். பட் என்னன்னா அது டைரக்டர்ஸ் கையில தான் இருக்கு. அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோட வந்தாங்கன்னா ரொம்ப ரெடி. யாராவது அப்படி கேட்பாங்கன்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கேன் நான். சங்கர் சார் கூட இப்ப செய்ய போறீங்க படம். இன்னும் என்ன நான் டெவலப் பண்ணிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்து பண்ற படங்கள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் என்னை கொண்டு போய் சங்கர் சார்கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். ஃபர்ஸ்ட் க்ரஷ், ஃபர்ஸ்ட் க்ரஷ் வந்து என்னோட தமிழ் மிஸ். How do you manage time with family and industry? நான் ஒரு படம் தாங்க பண்றேன் ஒரு டைம்ல. ஸோ எனக்கு வந்து 25 டேஸ் ஷூட்டிங் இருந்தா ஈஸியா 10-15 டேஸ் பிரேக் கிடைக்கும். அதனால நிறைய டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு கிடைக்குது. ஆக்சுவலா ரிலீஸ் ஆல் யுவர் மூவிஸ் இன் டாலிவுட் டு பிரதர், யூ வில் ஹேவ் குட் மார்க்கெட். தேங்க்யூ ராஜசேகர் பிரதர். இந்த ரெமோ வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆகும். டேட் ஃபிக்ஸ் பண்ணல, அதோட டப்பிங் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது டெஃபினட்டா ரிலீஸ் ஆகுங்க. Thank you, thank you எல்லாருக்கும். மலேசியா ஆல்வேஸ் ஆசம். When you acting with Nayanthara and Tamanna? Nayanthara அவங்களோட நெக்ஸ்ட் படம் பண்றேன். அவங்க தான் ஹீரோயின் நெக்ஸ்ட் படத்துல. ஐயோ, நிறைய அம்சம் படிக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. Please say hi. When going to act with Nayanthara? Okay, நிறைய பேர் அவருமா இருக்கீங்க. ரெடி. வில் யூ ஆக்ட் விஜய் சார்? டெஃபினட்டாங்க. எனக்கு வந்து ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் இவங்களோட டெஃபினட்டாக நடிக்கணும். அது மாதிரி நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ்ட்டு சொல்லுங்கள். அந்த தம்பி ஆர்வமாக இருக்காப்புல, அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க மேலே. எஸ் எனக்கு ட்ரீம் அப்படின்னா சங்கர் சார் படம், முருகதாஸ் சார் படம் பண்ணணும் அப்படிங்கிறதான். அதுதான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இப்போ நான் இன்னும் பெட்டராக என்ன ஆக்கிட்டே போனேன்னா, பெட்டர் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டே போனேன்னா டெஃபினட்டா வந்து நடக்கும் நம்புறேன். கூல் ரெமோ, மேக்கப் ஆசம். தேங்க்யூ ஷர்வின். ஹாய். ஐயோ, நிறைய படிக்க முடியல, ஓடிடுது.
பறக்குது. குட்டியா வேற இருக்கா? ஐ லைக் யுவர் ஹேர் ஸ்டைல். ஸ்டைல் ஓகே. வாங்க சார், ஒரு கப் காஃபி. சாரி சார், தேங்க்யூ உங்க அன்புக்கு. நான் காஃபி டீ குடிக்கிறது இல்லை சார். வேற என்ன பஸ் குடிப்பீங்க? வெறும் மினரல் இங்க இருக்கு சார். உண்மையிலேயே குடிக்கிறேன். உங்களை மாதிரியே நினைக்கூடாது. ஒன் சாங் பிளீஸ் இன் யுவர் ஓன் வாய்ஸ். ஓகே, நம்ம பாடின பாட்டே பாடிடலாம். ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. ரைம்ஸ் சொன்ன மாதிரி இருந்திருக்கோம். உங்களுக்கு உங்க தாடி ஜோக்கா இருக்கு. நல்லா இருக்கா? ஜோக்கா இருக்குல்ல. ஓகே, ஏதோ ஒண்ணு இருக்கணும். அதுதான் ஒரு கட்டிங் போடலாம். அடப்போ, ஒரு குழந்தை பிள்ளைய பார்த்து கேட்க. கோலாலம்பூருக்கு எப்போ வரீங்க? கோலாலம்பூர்ல தாங்க இருக்காரு. அங்கதான் இருக்கேன். தேங்க்யூ, லவ் யூ டூ, அப்படி இதெல்லாம் சொல்லிக்கணுங்க. அவரு கல்யாணம் ஆயிடுச்சு. லவ்னா அன்புங்க. இல்ல, அவங்க அனுப்புற சிம்பிள்லாம் வேற மாதிரி இருக்கு. எனக்கு பாக்குறது புகைந்து ஒருத்தருக்கு. லவ்லி, தேங்க்யூ. நைஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டு விட்டு வளர்ந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிங்க. தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ரமோ. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஓகே, உங்ககிட்ட போதுமா? ஓகே, நம்ம அடுத்து அது இருக்கா? ஓகே, நான் அடுத்து திரும்ப வந்து உங்களை ரேடியோ மூலமா எல்லாருமே தொடர்பு கொள்றேன். இதுல மெசேஜ் அனுப்பிச்சா ஒவ்வொருத்தருக்கும், வாழ்த்து சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ரெமோ. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். மலேசியாவில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கொடுக்குற இந்த லெவன் சப்போர்ட்டுக்கு பெரிய 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 தேங்க்ஸ். நிறைய தேங்க்ஸ் சொல்லலாம், எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் தங்கும். அண்ட் இப்போ இந்த லாஸ்ட் மெசேஜ் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் மெசேஜ் அனுப்புகிற எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ், லவ் யூ ஆல்.